தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:10 கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். ஹல்லேலூயா. அன்று அன்னால் துதித்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் துதிக்க வைக்கிறார். இதற்குள்ள 3 ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். முதலாவது பாருங்க, தேவ வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்களுக்கு விரோதமாய் நீங்க சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. வானமண்டலத்தின் ஆவிகளை கர்த்தர் வானத்திலிருந்து முழங்கி அவைகளை அவர்களை ஆண்டவர் அடக்கி போடுகிறவராய் இருக்கிறார். பொல்லாத சத்துருவின் திட்டங்கள், சத்துருவின் வல்லமைகள், தடை பண்ணுகிற ஆவிகள் நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு நமக்கு முன்பதாக சிதறுண்டு போவதாக. நம்முடைய வழிகளை பாதைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் என் அன்பு தேவ ஜனமே, நீங்க ஆண்டவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யும்படி வந்தவர்கள், உங்களை தேவ சமூகத்துல ஒடுக்கினவர்கள், முழங்கால்களை முடக்கினவர்கள், உங்களுடைய தலையை தேவ சிங்காசனத்திற்கு நேராக உயர்த்தினவர்கள், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு பாருங்க. கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவர் இருக்கிறாரு. முன்பதாக காணப்படுகிற தடைகளை பார்த்து ஒரு நாள் பயந்து விடக்கூடாது. தடைகளின் ஊடாக உடைத்து ஊடுருவதற்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் நடுவே நடத்தினாரு, யோர்தானின் நடுவே நடத்தினாரு, எரிகோ மதிலின் நடுவே நடத்தினாரு. வேதத்தின்படி இவைகள் எல்லாம் நம்மை சுற்றி வரும். அது காற்றாற்று வெள்ளத்தின் நடுவே நடக்கிறது போல இருக்கும். பெரிய புயல் காற்றின் நடுவே நம்முடைய கப்பல் போய்கொண்டு இருக்கும். ஆனால் நம்முடைய நங்கூர ஆண்டவராக இயேசுவாய் இருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறாரு. தரிசன கண்களை பொருத்தி கொள்வோம் என்றால் மாம்ச கண்கள் உங்களுக்கு இருக்காது. பேதுரு பாருங்க, அவர் அப்படியே கடலின் மேல நடக்கிறார். அப்ப அவருக்கு இருந்தது தரிசன கண்கள், கிறிஸ்துவை தரிசித்து கொண்டிருந்தார். அந்த மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டன, உடனேதான் அவர் மூழ்க தொடங்கினார். எப்பவும் கிறிஸ்துவின் பேரில் உள்ள கண்கள் உங்களுக்கு திறந்திருக்கிறதோ அப்பெல்லாம் நீங்க தண்ணீர் என்கிற தடையின் மேல நீங்க நடப்பீங்க. தண்ணீர் கூட உங்களுக்கு ஒரு பெரிய திடமான அஸ்திபாரமா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தண்ணீரின் கடல்களின் மேல, நீர்களின் மேல பூமி அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். பூமியே, இவ்வளவு பெரிய பூமியே இப்படி தண்ணீரின் மேல நிற்கும் என்றால் நீங்களும் நானும் விசுவாசத்துல நடப்பது லேசான காரியம். ஹல்லேலூயா. அந்த பலனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. அப்படி கொடுத்து நடக்கும் பொழுது பாருங்க, உங்க கொம்ப கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். என்னவென்றால் உங்க விசுவாசத்தை குறித்து அநேகர் பேசுவார்கள். இவர்களுடைய ஜபம், விசுவாசம், தேவனுடைய கிருபை இன்றைக்கு இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் உங்களை குறித்து நற்சாட்சி கொடுப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மூலமாய் தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஜெபிப்போமா. கலான்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும். பிள்ளைகளை பலப்படுத்திருங்க. பிள்ளைகளுடைய அபிஷேகத்தை கர்த்தர் கனம் பண்ணிருங்க. பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல இவர்களுடைய கொம்பை உயர்த்துங்க. அடிமைப்பட்டு இருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் ஆளுகை செய்கிற கிருபைகளை கொடுங்கப்பா. உடைய கிருபமுடைய பிள்ளைகளை தாங்குவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் கர்த்தர் வைத்து மூடிக்கொள்ளுங்க. நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே.